தேனியில் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது உயர்நீதிமன்றம். இன்று 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ராக்கெட் வீச்சுக்கு பதிலடியாக லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல். ஜூலை 14 விண்ணில் பாய்கிறது சந்திரயான் 3. கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாட்டை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன? ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ ரவீந்திரநாத் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி தொகுதியில் 2019 நடந்த மக்களவைத் தேர்தலில் முன்னாள் பிரதமர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து மிலானி என்பவர் ஓ பி ரவீந்திரநாத்தின் வெற்றியை எதிர்த்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் தேனி மக்களவைத் தொகுதியில் ஓ பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. வார இறுதி நாள் மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பு, வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த தினங்களை முன்னிட்டு சென்னை மட்டுமன்றே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏராளமானோர் பயணம் செய்வார்கள். இதனால் தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு கூடுதலாக 400 பேருந்துகள் கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி மற்றும் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து முக்கிய இடங்களுக்கும், பெங்களூரிலிருந்து பிற இடங்களுக்கும் 400 பேருந்துகள் என மொத்தம் 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மேலும் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வார இறுதியில் பயணிக்க இதுவரை 23,626 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் படையினர் இன்று தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ராக்கெட் ஒன்று ஏவப்பட்டதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் இருந்து 3 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்று லெபனான் பிராந்தியத்திற்குள் வீழ்ந்ததோடு மற்றொரு ராக்கெட் இஸ்ரேல் எல்லையில் உள்ள சர்ச்சைக்குரிய பகுதியொன்றுக்குள் வீழ்ந்ததாகவும் லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ராக்கெட் ஏவப்பட்ட பகுதியை நோக்கி இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. நிலவை ஆய்வு செய்யும் சந்திரயான் 3 விண்கலம் GSLV மார்க் 3 ராக்கெட் மூலம் ஜூலை 14 மதியம் 2:35 மணிக்கு விண்ணிலவப்பட உள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஆய்வு மையத்திலிருந்து அந்த ராக்கெட் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நிலவை ஆய்வு செய்வதற்காக கடந்த 2008 சந்திரயான் 1 விண்கலத்தை அனுப்பியது. அந்த விண்கலம் நிலவின் மேற்பரப்பை சுற்றி வந்து ஆய்வு செய்தது. அப்போது நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் உறுதி செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 2 விண்கலம் வடிவமைக்கப்பட்டது. இந்த விண்கலம் LVM-3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து கடந்த 2019 ஜூலை 22 விண்ணிலவப்பட்டது. பல்வேறு கட்ட பயணங்களுக்கு பிறகு சந்திரயான் 2 அந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நிலவின் சுற்றுப்பாதையை சென்றடைந்தது. எனினும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திட்டமிட்டபடி லேண்டர் கலன் தரையிறங்காமல் செயலிழந்தது. அதேவேளையில் அதனுடன் அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வந்து ஆய்வு செய்து வருகின்றது. இந்த நிலையில் சந்திரயான் 3 திட்டத்தை சுமார் 615 கோடி ரூபாயில் செயல்படுத்த கடந்த 2020 இஸ்ரோ முடிவு செய்தது. ஏற்கனவே ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வருவதால் இந்த முறை லேண்டர் மற்றும் ரோவர் கலன்களை மட்டும் அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டது. அதன்படி விண்கலத்தின் தயாரிப்பு பணிகள் முடிவடைந்து தற்போது ராக்கெட் ஏவுதலுக்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக சந்திரயான் 3 திட்டத்தை ஜூலை 13 செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சில தொழில்நுட்ப காரணங்களுக்காக ஜூலை 14 ராக்கெட்டை ஏவ முடிவு செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ராக்கெட் பாகங்கள் ஒருங்கிணைப்பு, விண்கலம் இணைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மற்றும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் எளிதாக கல்வி கற்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவது அவசியம் என தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஜாதிய பாகுபாட்டை ஒழிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த மாணவரான ரோஹித் விமுலா கடந்த 2016 மும்பையைச் சேர்ந்த மாணவரான பயல் தாத்வி கடந்த 2019 தற்கொலை செய்து கொண்டனர். அவர்கள் பயின்ற கல்வி நிறுவனங்களில் காணப்பட்ட ஜாதிய பாகுபாடே தற்கொலைக்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. அதையடுத்து நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாட்டை ஒழிக்க கோரி மாணவர்களின் தாயாரும்
சமூகம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை ஊக்கப்படுத்துவது தொடர்பாக யுஇசி கடந்த 2012 வெளியிட்ட விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஏ எஸ் போபண்ணா, எம் எம் சுந்தரேஷ் ஆகியோரை கொண்ட அமர்வு முன் வியாழக்கிழமை நடைபெற்றது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்திரா சைஜிங் வாதிடுகையில் உயர்கல்வி நிறுவனங்களில் நிலவும் ஜாதிய பாகுபாட்டால் கடந்த ஓராண்டில் மட்டும் 3 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுதுள்ள விதிமுறைகளை அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் கல்வி நிறுவனங்களுக்கு இல்லை. மேலும் அந்த விதிமுறைகள் போதுமானதாகவும் இல்லை. ஜாதிய பாகுபாட்டை ஒழிப்பதற்குரிய உறுதியான விதிகளை வகுத்து அவற்றை அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் நடைமுறைப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அந்த விதிகள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதை யுஇசி உறுதி செய்ய வேண்டும். ராக்கிங் தடுப்புச் சட்டம், பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்டவை போல ஜாதிய பாகுபாட்டுக்கும் தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். யுஇசி தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர் வாதிடுகையில் இந்த விவகாரத்தை யுஇசி தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. இது தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்டோருக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். பின்னர் நீதிபதிகள் கூறுகையில், உயர்கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாடு நிலவுவது மிகவும் தீவிரமான விவகாரம். அவ்வாறான சூழல் சில மாணவர்களின் இடைநிற்றலுக்கு வழிவகுக்கும் என்பதால் உயர்கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாடு இல்லாமல் இருப்பதை யுஇசி உறுதி செய்ய வேண்டும். ஜாதிய பாகுபாட்டை ஒழிப்பதற்கு மனுதாரர் வழங்கும் பரிந்துரைகள் குறித்து யுஇசி ஆராய வேண்டும். இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கைகளை யுஇசி மேற்கொள்வது அவசியமாகும். கல்வி கற்பதில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக 4 வாரங்களுக்குள் யுஇசி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.